ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் கிளாஸ் லைக். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நவம்பர் 13th வந்து யூஜிசியிலேருந்து எந்தெந்த காலேஜஸில் எந்தெந்த கோர்சஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு சொன்னேன். அதில் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எந்தெந்த கோர்சஸ்க்கு வந்து யூஜிசி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா DBUGC. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர லிங்கே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ யூஜிசியோடது. ஸோ அதை கிளிக் பண்ணால் தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ரெகக்னைசேஷன் அக்கார்டு டு ODL ப்ரோக்ராம்ஸ் இயர் வைஸ், அதில் நமக்கு 24 to 25 வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கான லிஸ்ட் இருக்குது, இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டியும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஃபைனில் தமிழ்நாடு தமிழ் ஸ்பேஸ் நாடுன்னு போட்டுக்கோங்க, அப்போ வரும் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து சீரியல் நம்பர் 67 வந்துருச்சு, தமிழ்நாடு ஸ்டேட்டு, ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அண்ட் யூனிவர்சிட்டி நேம் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்னை. ஓகே, ஸோ இதில் மொத்தம் எத்தனை கோர்சஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கோர்சஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BBA ஜென்ரல், அண்ட் அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது இது வந்து BEd ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதாவது விஷுவல் இம்பேர்மெண்ட், ஹியரிங் இம்பேர்மெண்ட், இன்டெலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்காக நடத்துகிற ஸ்பெஷல் BEd கோர்ஸு. ஸோ அதுக்கும் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அப்புறம் BSc பாட்னி, BSc கெமிஸ்ட்ரி, அப்புறம் BA இங்கிலீஷ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BCOM, அப்புறம் BSc ஃபிசிக்ஸ், BSc ஜுவாலஜி, BSc மேத்தமேட்டிக்ஸ், BA தமிழ், BA ஹிஸ்ட்ரி, BA சோஷியல், BA எக்கனாமிக்ஸ், BCA, இதெல்லாம் வந்து யூஜிஸில் கொடுத்துருக்காங்க. NPGsல பார்த்தீங்க அப்படின்னா MSW, அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், MSc சைக்காலஜி, MSc ஃபிசிக்ஸ், MSc ஜுவாலஜி, MA இங்கிலீஷ், MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA ஹிஸ்ட்ரி, MA சோஷியாலஜி, MA கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MCOM, அப்புறம் MSc பாட்னி, அப்புறம் MSc மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் MSc ஜியோகிரஃபி, அப்புறம் MA தமிழ், அப்புறம் MBA. ஸோ டோட்டலாக வந்து 30 கோர்சஸ்க்கு வந்து இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 30 கோர்சஸில் 15 கோர்சஸ் வந்து யூஜிக்கும், 15 கோர்சஸ் வந்து பிஜிக்கும் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பாய்.